ஹலோ வியூவர்ஸ், கடந்த வாரம் நம்மளுடைய தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்கள்லேருந்து 418 பேர் கால் செய்து ஜபமும் ஆலோசனையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கருத்துக்களையும் அநேகர் தெரிவிச்சிருக்கீங்க. முதலாவது உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அதே மாதிரி இந்த வாரம் நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு திரையில் தெரிகிற இந்த லேண்ட்லைன் எண் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்களோட ஜப குறிப்புகளை தெரிவிக்க மறக்க வேண்டாம். உங்களுக்காக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் போது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுசும் ஜெபிக்க ஜப வீரர்கள் ஆயத்தமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்போ வேணால் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட ஜெபங்களையும் கருத்துக்களையும் தெரிவிக்க மறக்க வேண்டாம். இந்த வார நிகழ்ச்சிக்குள்ளே நீங்கள் போகும் முன்னாடி உங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் உற்சாகப்படுத்தும் விதமாக சில சாட்சிகளை நீங்கள் அனுப்பினதை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறோம். சிஸ்டர் சசிகலா பெங்களூரிலிருந்து, என் அப்பா கடந்த மாதத்தில் திடீரென்று பலவீனப்பட்டார். அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றால் ஏதேனும் சீரியஸாக சொல்லிவிடுவார்களோ என்று பயந்து இருந்தோம். டிவியில் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடன் சேர்ந்து என் அப்பாவுக்கு பூரண சுகம் வேண்டும் என்று ஜெபித்தோம். அதன் பிறகு அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு சென்றபோது எல்லா டெஸ்ட்டும் செய்துவிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, பிபி மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். கத்தர் இவ்வளோ பெரிய பயத்திலேருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காத்தார். ஜெபித்த உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ சிஸ்டர் சசிகலா, காட் பிளெஸ் யூ. அடுத்ததாக சிஸ்டர் கிருபா சென்னையிலிருந்து, என் மகளுக்கு கொரோனா அறிகுறிகள் இருந்தது. டெஸ்ட் செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். என் மகளுக்கு இரண்டு சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். பாசிட்டிவ் என்று வந்துவிட்டால் என் பேர பிள்ளைகள் பார்க்க ஆள் இல்லையே என்று பயத்தோடும் கவலையோடும் உங்கள் ப்ரேயர் அண்ட் கேர் கால் சென்டருக்கு கால் செய்து என் மகளுக்காக செபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அவரும் பாரத்தோடு என் மகளுக்காக செபித்தார். அதன் பிறகு என் மகள் கொரோனா டெஸ்ட்டுக்கு சென்றார். அற்புத விதமாக தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவருக்கு நெகட்டிவ் என்று ரிசல்ட் கொடுத்தார். என் மகளுக்கு எந்த அறிகுறியும் இப்போது இல்லை, நலமுடன் இருக்கிறார்னு சொல்லியிருக்கீங்க. காட் பிளெஸ் யூ சிஸ்டர். என்ன நேயர்களே, இந்த சாட்சிகளை கேட்டிங்களா? இதே போன்ற அற்புதங்களை தேவன் உங்களுக்கும் செய்வார். நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். வெல்கம் பேக் டு தெய்வீக தொடுதல். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களை ஒவ்வொரு வாரமும் தொட்டு கொண்டிருக்கிறார். இன்றும் ஒரு தெய்வீக தொடுதலை
இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் பெறதான் போகிறீங்க. ஏசையா 51:7 இந்த காலத்தில் இருக்கிற உங்களுக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். நான் வாசிக்க நீங்கள் கேட்கலாம். 7 வாசிக்க போகிறேன். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இந்த நாள் யாரோ சிலருக்கு ஆண்டவர் ஊழியம் செய்ய போகிறார், ஏன் சிலர் பலருக்கு செய்ய போகிறார். அது யார் என்றால், ஏதோ ஒரு வகையான மனித பயத்தினால் நடுங்கி கொண்டு இருக்கிறவங்க. யாரோ ஒரு மனிதர், அது உங்கள் வீட்டில் இருக்கலாம், உங்கள் அக்கம் பக்கம் சமுதாயத்தில் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், இல்லை உங்கள் இரத்த பந்தம் நண்பர்களாக கூட இருக்கலாம், இல்லை யாருக்கிட்டேயோ நீங்கள் எதையோ வாங்கிட்டீங்க, இப்போது அதை கொடுக்க முடியாமல் பயந்துட்டுருக்கிறீங்க. சிலர், யாரோ சில மனிதர்களால் நீங்கள் பிளாக்மெயில் கூட பண்ணப்பட்டு கொண்டு இருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் மனிதனை எண்ணி பயந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அதாவது, மனுஷனின் நிந்தனைக்கு நீங்கள் பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் நீங்கள் கலங்காமலும் இருங்கள்னு உங்களை பார்த்து ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். சரி, இந்த மனித பயத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது, சில நேரம் நம்ம நினைப்போம் பயம் ஒரு பெரிய விஷயமா, அதுதான் நம்ம நிறைய காரியத்துக்கு அனுதின வாழ்க்கையில் பயந்து கொண்டே இருக்கிறோமே அப்படி தான் நினைப்போம். ஆனால் வெளிப்படுத்துதல் புஸ்தகம் 21:8 வாசிக்கும் போது, பயத்துக்காக இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான எதிர்காலம் உண்டு அப்படின்னு சொல்லி பயந்துருவீங்க நீங்களே. ஏன்னா வசனம் சொல்லுது அங்கே 8 குணாதிசயங்கள், அதில் விபச்சாரக்காரர், கொலைக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர் என்று ஒரு பட்டியலே போட்டு இவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போவார்கள், 2 மரணம் அடைவார்கள், எரிகிற அக்கினியில் அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று ஒரு 8 குணாதிசயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் என்ன தெரியுங்களா, கேட்ட ஆச்சரியப்படுவீங்க, பயப்படுகிறவர்கள் என்றது தான் அவ்வளோ பயங்கரமான பட்டியலில் முதலாவது இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க, இது என்னங்க, பயப்படுறவங்களை போய் கொண்டு போய் நீங்கள் கொலைகாரர் இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலில் போய் சேர்த்துட்டீங்களே பைபிள்லன்னு. ஆனால் பாருங்கள், நம்ம நினைக்கிற மாதிரி பயம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. மனிதர்கள் பயப்படும் பொழுது அவர்கள் நினைக்காதது, உணராதது எல்லாமே அந்த பதட்டத்தில் அவங்க செய்திருவாங்க. நம்முடைய வேதத்தில் ஆண்டவர் பயப்படுறதுக்கு அவர் இடம் கொடுக்கிறதே இல்லை. ஏன், அவர் பயத்தை உண்டாக்கவும் இல்லை. ஆதியில் ஆதாம் ஏவாள் தேவனோடு கூட அவங்க நடந்து கொண்டு இருந்த பிள்ளைங்க, அங்கே பார்த்தீங்கன்னா பயம் என்று அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய உலகத்தில், அந்த ஏதேன் தோட்டத்தில் பகல்லையும் இரவுகள்லையும் அவ்வளவு பயங்கரமான மிருகத்தோடு அருமையாக இந்த ஜோடி உலா வந்து கொண்டிருந்தாங்க. ஏன், ஆண்டவரே அவர்களோடு கூட ஒரு நாளுடைய குளிர்ந்த வேளையில் உலா வருவார், நடந்து அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் திடீர்னு ஒரு நாள், எப்போ அவர்கள் பாவம் செய்தார்களோ அப்போ பயம் அவர்கள் உள்ளத்தில் வந்தது. அப்போதான் பாருங்கள், முதல் முறையாக பைபிள்லேயே அவர்கள் தேவனுக்கே பயந்து ஒளிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பயத்தை பார்த்தீங்களா, அது தேவன் உண்டாக்கலை, அது பொல்லாதாவி உண்டு பண்ணினான். எதற்கு தெரியுமா, நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக, உங்களை ஆள்றதுக்காக. இதுலேயும் பல பயங்கள் உலகத்தில் இருக்குது. சிலருக்கு நைட்டுனா பயம், சிலருக்கு சில பூச்சிகள்னா பயம். ஆனால் இங்கே பைபிள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து சொல்லுகிறது, அது என்னென்னா மனுஷ பயம். நிறைய நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு சில மனிதர்களுக்கு பயந்து போய் கலங்கி போய் நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்க. இன்று
ஆவியானவர் உங்களுக்கு தான் ஊழியம் செய்ய விரும்புகிறார். இந்த நாள் அந்த பயத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். முதலாவது நீங்கள் நினச்சிக்கொள்ளணும், பயமானது ஏதோ அனுதின வாழ்க்கையில் ஏற்படுகிற உணர்வு, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது அவ்வப்போது வந்துட்டு வந்துட்டு போகும்னு நீங்கள் நினைக்காம, இன்னையிலிருந்து பயம் என்பது பிசாசுடைய ஒரு குணம். பயம் என்பது பயப்படுகிறவர்கள் அவர்கள் அக்கினி நெருப்பில் போடுவார்கள் என்று வெளிப்படுத்துதல் 21:8 சொல்லுகிற அந்த வார்த்தையை இனியும் நீங்கள் மறக்கவே கூடாது. இன்னொரு ஒரு காரியம், பயப்படும் போது என்ன தெரியுமா நடக்கிறது? இதே ஏசையா 51 நான் 12 இரண்டாவது பகுதி வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்களேன். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி கேட்கிறார்? அந்த நீ யார் என்றா நான் எப்படி பார்க்கிறேன்னா, நீ அவ்வளோ பெரிய ஆளா, நீ அந்த அளவுக்கு பயந்துட்டியா? இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படுற பிள்ளைகளை பற்றி? இங்கே சொல்கிறாரு, நீங்கள் சாக போகிற ஒரு மனுஷன், புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? புல் இன்னைக்கு இருக்கிறது, நாளை காலில் அதிகமான வெயில் அடித்தா அந்த புல் காய்ந்து போய்விடும். அதனுடைய லைஃப் ஸ்பேன், அதனுடைய ஜீவ நாட்கள் ரொம்ப குறைவு. அதனால தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் சாக போகிற மனுஷனுக்கும் ஒரு புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற அந்த மனுஷனுக்கும் போய் பயப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறார். இரண்டாவது பகுதி பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அங்கே சொல்கிறாரு, நீங்கள் மனுஷனுக்கு பயந்து தேவனை மறக்கிறீங்களே, நீங்கள்லாம் யார் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மகனோ மகளோ, அவர்கள் ஒரு மனிதனுக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் இங்கே என்ன வசனம் சொல்கிறாரு? நீ மனிதனுக்கு பயந்து அடுத்த பகுதி பார்த்தீங்களா, தேவனை மறக்கிறியே. அப்போது நீங்கள் மனுஷனுக்கு பயந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு காரியம் நடக்குது, அது என்ன தெரியுமா? நீங்கள் தேவனை மறக்கிறீங்க. நீங்கள் கேட்குறீங்க எப்படி? கவனிங்க, புரிஞ்சுக்குவீங்க. அதாவது யாரோ உங்களை பயமுறுத்துகிறாங்க, யாரோ உங்கள் ஆஃபீஸில், உங்கள் வீட்டில், உங்கள் சமுதாயத்தில், இல்லை ஏதோ ஒரு மனுஷ கட்டளைக்கு நீங்கள் நடுங்கி இருக்கிறீங்க. அட, சில மனிதர்கள் பார்க்கவே பயப்படுறீங்க, அவங்க ஃபோன் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ணவே நீங்கள் பயப்படுறீங்க, என்ன சொல்லுவாங்களோ, என்ன கேட்பாங்களோ, நாளைக்கு வந்தால் என்ன நடக்கும். சிலரை பார்க்கும்போதே உங்களுடைய வயிற்றில் இருக்கிற அந்த குடல் பிறழுது, அந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் மனிதனை குறித்து. அப்போ என்ன தெரியுமா நடக்குது? நீங்கள் தேவனை மறக்கிறீங்களாம். நீங்கள் மனிதனுக்கு பயப்படும் போது கடவுள்னு ஒருவர் இருக்கிறார் என்பதையே நீங்கள் என்ன ஆயிட்டீங்க, பயந்துட்டீங்க. அதாவது இது ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன். நீங்கள் சொல்கிறீங்க நான் கடவுளை மறக்கலையே, அது எனக்கு புரியுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் மனிதனுக்கு பயப்படும் பொழுது நீங்கள் கடவுளை மறக்காமலே இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், கடவுளை நீங்கள் மறந்துட்டீங்க. அதுதான் வசனம் சொல்லுது. ஏன் அப்படி வேதம் சொல்லுது? காரணம் ஏன்னா உங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு, நீங்கள் வெளியே போகிறதில்ல, நீங்கள் எதுவும் செய்கிறதில்ல. கேட்டால் ஐயோ இந்த மனிதர்கள் என்னை பயமுறுத்திருக்கிறாங்க, என்ன நடக்கும்னு தெரியலையே, அப்படி தானே நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் கடவுள்னு ஒரு இருக்கிறாரு, அவர் நியாயம் விசாரிப்பார், அவர் இவங்களெல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்றத நீங்கள் பயந்துட்டீங்க. தொடர்ந்து சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். இங்கே அதே ஏசை 51:13 வசனம் சொல்லுகிறது, இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாக இருக்கிற போது நீ அவனுடைய உக்கிரத்திற்கு, அதாவது கோபத்துக்கு நித்தம், டெய்லி இடைவிடாமல், அதாவது கண்டினியூவலாக பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? பார்த்தீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தையை பாருங்கள், இடைவிடாமல் டெய்லி நித்தம் நீ பயப்படுறியே. யாருக்கு பயப்படுற? இடுக்கண் செய்கிறவன் அழிக்க நினைக்கிறான் அவனுக்கு பயப்படுற. பாருங்கள், சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதுதான் வேலையே, யாருக்காவது ஒரு யாரையாவது அழிக்க நினைக்கணும், யாரையாவது ஒழிக்க நினைக்கணும்,
யாரும் நல்லா இருக்க கூடாது. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவங்க தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, இடுக்கண் செய்கிறவன் அழிக்க அவன் ஆயத்தமா இருக்கும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ எங்க வீட்ல எனக்கு விரோதமாய் மந்திரம் செய்றாங்க, அவங்கள பார்த்தா பயப்படுறீங்க, என்னை சபிச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு என்ன நடக்குமோ இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே, ஐயோ ஒருவேளை நீங்கள் தவறு கூட செய்து இப்போ மனம் திரும்பலாம், நான் போய் மன்னிப்பு கேட்டேன் ஆனால் எனக்கு மன்னிப்பு கிடைக்கல, எனக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு தானே நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நித்தம் டெய்லி இடைவிடாமல் கண்டினியூவா இரவும் பகலும் நீ பயப்படுகிறது என்ன? ஏன் அவனுடைய உக்கிரத்திற்கு இடுக்கன் அழிக்க நினைக்கிறவனுக்கு நீ ஏன் பயப்படுற? நீ என்ன மறந்துட்டியா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். என்ன உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்குறாரு. இப்படிப்பட்ட காரியங்களை பேசும்போது பைபிளில் இடுக்கன் செய்கிற ஒருத்தனை குறித்து ஞாபகம் வருது. அந்த கெட்ட மனிதன் எஸ்தர் என்ற புஸ்தகத்தில் அவன் வருகிறான். அவன் பெயர் ஆமான். இந்த ஆமான் பாருங்க, அங்கே இருந்த அகாஸ்வேரு ராஜாவால் அந்த பெர்ஷிய நாட்டு ராஜாவால் அவன் உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டான். இந்த நாட்கள் எப்பொழுதென்றால் இஸ்ரவேல் மக்கள் 70 ஆண்டு காலம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அப்போ நடக்கிற சம்பவம் தான் இந்த எஸ்தர் கால சம்பவம். அப்போது இந்த ஆமான் என்றவன் இஸ்ரவேல் மக்களை அழிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, முர்தகாய் என்று ஒரு மனிதன், அவன் மேலே இவனுக்கு தனிப்பட்ட ஒரு எரிச்சல். காரணம் ஏன்னா எல்லாரும் இந்த கெட்ட மனிதனை பயந்து போய் தலை குனிஞ்சு வணங்கிட்டாங்க. ஆனால் இந்த முர்தகாய் மாத்திரம் என்ன பண்ணலை தெரியுமா? அவனுடைய போக்குக்கு போல அவர் சொன்னார், நான் தேவன் ஒருத்தருக்கு தாங்க அடிப்படுவேன், உங்களெல்லாம் நான் மதிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு முன்பாக தலை வணங்கணும், உங்கள் காலில் விழணும்னு ஒன்றும் எனக்கு கிடையாது அப்படின்னு கொஞ்சம் பேசிட்டார். அவருக்கு ஒரு பெரிய தைரியம், அதனால் அவர் அப்படி பேசிட்டார். ஆனால் இந்த ஆமானுக்கு பைபிளில் வாசிச்சிங்கன்னா எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்குறோம், அந்த முர்தகாயை பார்க்கும் போதெல்லாம் ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பிசாசு மாதிரி அவனுக்குள்ள ஒரு பயங்கர எரிச்சல் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அந்த முர்தகாயை பார்க்கும்போது, எனக்கு தலை வணங்கலையே, எனக்கு அடிப்பணியிலையே, என்னை தேடி வரலையேன்னு ஒரு எரிச்சல். பாருங்க, அவன் நினைச்சான் முர்தகாய் ஒருத்தனை மாத்திரமல்ல, அவனுடைய ஜனமாகிய யூத ஜனங்கள். அப்போ தான் அந்த பைபிளில் இந்தியாவுடைய பேர் கூட வருது. இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை இருக்கிற எல்லா நாட்டிலையும் 127 நாடுகள் இருந்தது. ஒவ்வொரு நாட்டிலையும் வாழுகிற அந்த யூத ஜனங்கள் கதையவே நான் முடிக்க போகிறேன்னு சொல்லி அந்த ராஜாவை ஏமாற்றி அவருடைய முத்திர மோதிரத்தை ஒரு கடிதத்தில் வைத்து இஸ்ரவேல் மக்களை அழிப்பதற்கு ஆதார் என்ற ஒரு மாதத்தை, அந்த இஸ்ரவேல் கேலண்டரில் இருக்கிற மாதத்தை குறித்தான். அந்த மாதம் பிப்ரவரி மார்ச், இந்த 2 மாதங்களில் இங்கிலீஷ் கேலண்டர் மாதங்களில் இருக்கிற நாட்கள் தான் அந்த ஆதார் மாதம். அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு கடைசியான ஒரு மாதம். அதுக்கு பிற்பாடு நிசான் என்ற ஒரு மற்றொரு மாதம் வருகிறது. பார்த்தீங்கன்னா இவன் இந்த நிசான் மாதத்தில் பிளான் பண்ணி வரப்போகிற ஆதார் மாதத்தில் அவங்க கதையை முடிக்க போகிறேன். அதாவது பிப்ரவரி மார்ச்சில் முடிக்க போகிறேன்னு இவன் பிளான் பண்ணான். கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த மக்களுக்கு ஒரு கெடு வைத்தான். பாருங்க எப்படி ஒரு கெட்ட மனிதன் செய்கிறான் பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க அவங்க காரியத்தை செய்துட்டு இருக்கும் போது ஒரு இடுக்கண் செய்கிற, அழிக்க நினைக்கிற, ஒரு புள்ளை போல சாக போகிற ஒரு கெட்ட மனிதன் அப்பேற்பட்ட தேவ மக்களுக்கு அவன் ஒரு கெடு, ஒரு நாளை குறிச்சான். என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த சம்பவத்தை நீங்களே வாசித்து பார்க்கலாம். நாட்கள் சென்றது, எண்ணி பாருங்க. 1 நாள், 1 வாரம், 1 மாசம் பயம் அல்ல. நீங்கள் அந்த சரித்திரத்தை பார்த்தால் தெரியும், 1 ஆண்டு காலம் இஸ்ரவேல் மக்கள் பயந்தார்கள். 1 ஆண்டு காலம் ஐயோ நமக்கு தேதி குறிச்சிட்டாங்களே, என்ன நடக்க போகுது, இந்த ஆதார் மாதம் வந்தா நம்ம கதை முடிஞ்சதே, நிசான் மாதம் முதல் மாதத்திலேயே நமக்கு தேதி குறிச்சிட்டாங்களே, என்ன நடக்க போகிறதுன்னு அவங்களுக்கு அந்த மார்ச் தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் வரை ஒரு திகில். பாருங்க, அந்த ஒரு பயம் ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது அவன் ஆரோக்கியம் போயிடும், அவன் தூக்கம் போயிடும்,
அவன் நிம்மதி போய்டும். அவன் எவ்வளவு திறமை வாய்ந்தவனா இருந்தாலும் அவனால வெற்றிகரமா செயல்பட முடியாது. ஒரு ஆண்டு இந்த பயத்தினால ஒடுக்கப்பட்டவங்க தேவனுடைய மக்களாகிய யூத மக்கள். ஆனா நாட்கள் கிட்ட வர 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 அவங்க நினைச்சிருப்பாங்க, தேவன் நம்மளை மறந்துட்டாரு, எல்லாம் போச்சு, இப்படியே பயந்து பயந்து சாக போகிறோன்னு. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த ஒரு ஆண்டு கெடு கிட்ட வரும்போது சூழ்நிலையை மாத்திட்டார். அந்த கதையை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிவை மாத்திரம் என்ன நடந்தது, அவன் 50 முழம் உயரமுள்ள ஒரு தூக்கு மரத்தை வைத்தான் இந்த மொர்தகாயை மாத்திரம் தனியாக அதில் தொங்க விடுறதுக்கு. திடீரென்று தேவன் காரியங்களை மாற்றினார். எந்த மனிதனை அழிக்க அவன் ஒரு தூக்கு மரம் போட்டானோ அதே மரத்தில் அவனே தொங்க விடப்பட்டான். அதே ராஜாவால் அவனுடைய தந்திர திட்டங்கள் கலைந்தது, ராஜாவுக்கு உண்மை வந்தது. எப்படி அந்த ராஜ்யத்தில் உயர்வை பயன்படுத்தி கொண்டு ராஜா கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கிட்டு, அதாவது நம்ம ஊரில் சொல்லுவோம்ல காக்கா பிடிச்சாங்கன்னு, அந்த மாதிரி ராஜாவை ஐஸ் வச்சு மேலே வந்துட்டு இப்போ அந்த பதவியை அதிகார துஷ்பிரயோகம் செய்து எல்லாரையும் அழிக்க நினைச்சான் பாருங்க. அந்த நாடகம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. உடனே ராஜா அதே மரத்தில் அவனை தொங்க போட்டு அவனுடைய அரண்மனையும் அவனுடைய போஸ்டிங்கையும் எடுத்து மொர்தகாய்க்கு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆதார் மாதத்தில் எந்த தேதியில் இத்தனை நாட்டில் இருக்கிற யூத மக்கள் அழிக்க வேண்டும் என்று இருந்தார்களோ அப்போ ராஜா அவசரமாக ஒரு கட்டளையை பிறப்பித்தார். உங்களை யார் அழிக்க வந்தாலும் உங்களை தற்காத்து கொள்ள உங்களுக்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள அவர்களை நீங்கள் எதிர்க்கலாம், அவர்களை வேண்டுமென்றால் நீங்கள் கொன்று விழுத்தலான்னு ராஜா சொல்லிட்டார். அப்புறம் என்ன நடந்தது பாருங்க. மக்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. அடடா, ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது, கர்த்தர் நமக்காக ஒரு அதிசயம் செய்கிறார்னு சொல்லி யாரெல்லாம் அந்த மக்களை தேவ மக்களை விழுத்த வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் இவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள யுத்தம் பண்ணி ஜெயித்தார்கள். பக்கத்தில் அக்கம் பக்கம் வீட்டாரில் சமுதாயத்தில் இவங்கள ஒடுக்க நினைச்ச மக்களெல்லாம் இவங்க ஜெயித்தாங்க. என்ன அருமையான சம்பவம் பாருங்க. ஆனால் ஓராண்டு காலம் அந்த பயம் அவங்க உள்ளத்தில் இருந்திருக்கும், ஐயோ என்ன நடக்க போகிறது. அப்பொழுது தான் அந்த நாட்களில் எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அந்த ராஜாவிடம் போய் தன்னுடைய மக்களுக்காக மன்றாடுறான். ஆனால் இங்கே இடுக்கன் செய்கிற அழிக்க நினைக்கிற ஒரு கெட்ட மனிதனாகிய அந்த ஆமான், அவனுக்கு மக்கள் பயந்தார்கள், கர்த்தரோ அந்த மக்களை விடுவித்து காப்பாற்றினார். இன்று அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். இன்றைக்கு யாருக்கு தெரியுமா இந்த எபிசோட், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சிஸ்டம், ஏதோ ஒரு மனிதன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் பயந்து பயத்தினால உங்கள் தூக்கம் போயிடுச்சு, உங்களால் சரியாக சாப்பிட முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வீட்லேயே இல்லை, உங்கள் சிந்தையெல்லாம் எங்கேயோ இருக்குது, உங்களுடைய சந்தோஷத்தை பொல்லாதாவி திருடிட்டேன்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசிட்டார். அவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து என் ஜனமே, இன்னும் அருமையான அந்த வார்த்தையை பாருங்கள். அவர் சொன்னார் அந்த ஏசாயா 51:7, நீதியை அறிந்திருக்கிறவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க, மனுஷன் நிந்தனைக்கும் அவனுடைய தூஷணத்துக்கும் நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்கன்னு சொல்லிட்டார். இப்போவும் பயப்படுறீங்களா? இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யாரெல்லாம் உங்களை பயமுறுத்துனாங்களோ அவர்களாக உங்களை கண்டு விலகி ஓடும்படியான ஒரு அற்புதத்தை என் தேவன் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டோமா? அன்புள்ள ஆண்டவரே, கண்களை மூடி பாரத்தோடு கூட, கண்களில் கண்ணீரோடு, உள்ளத்தில் ஒரு பயத்தோடு, ஐயோ எனக்கு யார் உதவி செய்வா, எனக்கு யாருமே இல்லையே, யார் எனக்காக வழக்காடுவா, யார் எனக்காக வாதாடுவா, யுத்தம் பண்ணுவா, நான் உங்களை போய் எப்படி பார்க்கட்டும் அப்படின்னு நிறைய பேர், குறிப்பாக வெறும் பயம் அல்ல மனிதர்களை குறித்த பயத்தோடு இருக்கிறாங்க. என்னை தேடி வந்தால் நான் என்ன செய்வேன், சூழ்நிலை நிமித்தம் என்னால் இந்த பணத்தை கட்ட முடியலையே, என்னால் இந்த காரியத்தை திரும்ப கொடுக்க முடியலையே, நான் தவறிட்டேனே. ஆனால் இன்றைக்கு அவங்க வந்தா இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்களே, எனக்கு ஒரே அவமானமாக இருக்குமேன்னு சொல்லி கலங்கி கொண்டு பயந்து கொண்டு மனிதர்களை எண்ணி அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே, யாரோ சிலர் ஆண்டவரே இப்பொழுது கூட
பல்வ விதமான சட்ட திட்டங்கள் கோர்ட் கேஸ் என்று அதிகாரிகளை பார்க்க வந்தபடியே அவர்கள் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி சுவாமி, இப்பொழுது முதலாவது அவங்க உள்ளத்தில் இருக்கிற பயத்தை நீர் எடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. தேவன் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் என்றதை அவர்கள் உணரும்படியான ஒரு மிராக்களை கத்த நீர் செய்ய போகிறீர். எப்படி வேதத்தில் நிசான் மாதம் தொடங்கி அவர்களுக்கு ஆதார் மாதம் தேதி குறிக்கப்பட்டு ஒரு வருடம் 12 மாதம் அவர்கள் கலங்கினபடியே யாரோ உம்முடைய பிள்ளைகளுக்காக தேதி குறிச்சிருக்கிறாங்க. அவங்க கதை முடிய போகுது, அவங்க நாள் முடிய போகுது, இதோட நீ எங்கே போகிறன்னு தேதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் உம்முடைய மக்களுக்கு அந்த கெடுவை அந்த தேதியை பொல்லாத ஆவி எழுதி வைத்த அந்த தலை எழுத்தை நீர் மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறீர். இப்பொழுது நீர் மாற்றிக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. யாரோ ஆண்டவரே கலங்கி கொண்டு பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சில மாற்றங்களை கத்த நீர் அற்புதமாக இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க அந்த அற்புதத்தை. நம்பி விசுவாசித்து உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுகிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, கலங்காதே, மனிதர்களை குறித்து நீ பயப்படாதே. சாகப்போகிற மனிதன், புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற மனிதன், உன்னை அழிக்க நினைக்கிற இடுக்கன் செய்கிற மனிதன் அவன் இல்லாமல் போவான். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இதை உம்முடைய பிள்ளைகள் மீது உரைக்கிறேன். அந்த மிராக்கிள் அவங்க பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் மூலம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என்ன நேயர்களே, நீங்கள் இனியும் பயப்பட போறீங்களா? அட, இனிமேல்ட்டு ஏன் பயப்படுறீங்க? குறிப்பாக எந்த மனிதர்களை குறித்தும் பயப்படாதீங்க. அவங்க என்ன உங்கள் தலையை எடுக்க முடியும்? ஆண்டவர் தான் உங்களோடு கூட இருக்கிறார்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, மனிதனை குறித்து பயப்படாதேன்னு. அவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த கெடுவை, அந்த நாளை என் தேவன் மாற்றி அமைப்பார். உங்களை இந்த வாரம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு உங்களுடைய அனுபவங்களை அனுப்ப மறக்காதீங்க. குறிப்பாக அங்கே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே தொலைக்காட்சியில் உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தெய்வீக தொடுதல். நான் உங்கள் தொகுப்பாளர் பாஸ்டர் கிறிஸ்டோ.